கலவி போஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா சினிமா திரையிலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வர நிறைய இயக்குநர்கள் இரண்டு பாடல் காட்சிகள் இரண்டு சண்டை காட்சிகள் முத்த காட்சிகள் இருந்தாலே போதும் அதை வச்சு ஒரு படத்தை எடுத்து முடித்து ரசிகர்கள் மத்தியில் ஓட வச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி சினிமாக்குள்ளே வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி வருடத்திற்கு ஒரு படமோ இரண்டு படமோ அல்லது இரண்டு வருடத்துக்கு ஒரு படமோ கொடுத்தா கூட அந்த திரைப்படம் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே இடம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு சிறந்த திரைக்கதையை கொடுக்குற ரொம்பவே முக்கியமான இயக்குனர்களில் ஒருவர் தான் இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் அது மட்டும் இல்லாங்க இவருடைய திரைப்படங்கள் எல்லாமே இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுது வித்தியாசமான கதைக்களங்களோட வெறும் கதைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நிறைய படங்களை இவர் இப்போ வரைக்கும் இயக்கியிருக்காரு இவர் இயக்குன திரைப்படங்கள் எல்லாமே தமிழ் சினிமாவோட பிளாக் பஸ்டராகவும் அமைஞ்சிருக்கு ரொம்பவே வித்தியாசமான கதைக்களங்களோடையும் அமைஞ்சிருக்கு இந்த நிலையில் தான் இவர் இவர் எடுத்த ஒரு திரைப்படத்தோட இரண்டாம் பாகத்தை இப்போ எடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்காரு அந்த திரைப்படத்தில் ஆண்ட்ரியா அவர்கள் தான் முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க இன்னொரு கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இவருடைய இந்த இரண்டாம் பாக திரைப்படத்தில் ஆண்ட்ரியா அவர்கள் நிர்வாணமாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ வெளியாயிருக்கு பதினைந்து நிமிடம் அவங்க நிர்வாணமாக நடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அது என்னென்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்சுங்களையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அடுத்தடுத்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும் ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்பவே யூனிக்கான டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதில் ரொம்பவே கவனிக்கப்படக்கூடிய ஒரு இயக்குனர் தான் மிஷ்கின் அவர்கள் சித்திரம் பேசுதறி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறாரு அடுத்தடுத்து அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவு இடம் பிடிச்சது அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய கதைக்களங்கள் எல்லாமே வெறும் கதையை மட்டுமே மையப்படுத்தியதாக இருக்கும் பாடல்களும் சரி ஒரு சில தேவையில்லாத காட்சிகளும் சரி அவருடைய எந்த திரைப்படத்திலையுமே இருக்காது இதெல்லாம் வச்சால் தான் திரைப்படம் ஓடும் அப்படின்னு சொல்கிற அந்த இலக்கணத்தை மாற்றி அவர் சொல்கிற விதத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே கொடுத்து படங்களை ஓட வச்சுருக்காரு இவருடைய இயக்கத்தில் வெளிவந்த நிறைய திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் வெற்றி திரைப்படங்களாக அமைஞ்சிருக்கு பிசாசு அப்படிங்கிற ஒரு திரைப்படமானது ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றது பேய் கதையை வச்சு நிறைய பேர் படம் எடுத்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்திலேயே இவர் வித்தியாசமான முறையில் ஒரு பேய் கதையை ரொம்பவே அழகாக கொடுத்துருந்தாரு இப்போ அந்த பிசாசு திரைப்படத்தோட இரண்டாம் பாகத்தை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அந்த இரண்டாம் பாகத்தில் ஆண்ட்ரியா அவர்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்களில் தான் முடிவாயிருக்கு ஆன்ட்ரியா அவர்களை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்ல வேண்டியதில்லை ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தான் நடிகையாக அறிமுகமானாங்க அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் நடித்தாலும் கூட இவங்க முதல் முதலாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானது ஒரு பின்னணி பாடகியாக தான் அறிமுகமாக இருக்காங்க நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க இந்த நிலையில் தான் மிஷ்கின் அவர்களோட பிசாசு டூ திரைப்படத்தில் ஆன்ட்ரியா அவர்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்கிறாங்க அப்படின்னு முடிவாயிருக்கு அது மட்டும் இல்லை இப்போ சுவாரஸ்யமாக ரசிகர்களுக்கு ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்துகிற விதமாக ஆண்ட்ரியா அவர்கள் இந்த பிசாசு டூ திரைப்படத்தில் பதினைந்து நிமிடம் நிர்வாகமாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது ரொம்ப பெரிய பரபரப்போட வந்திருக்கு முதல் முதலாக அந்த காட்சிக்கான ஷூட் எடுக்கும்போது மிஸ்கின் அவர்கள் ஆண்ட்ரியா அவர்களை நிர்மாணமாக நிக வச்சுட்டு இந்த மாதிரி போஸ் கொடுங்க அந்த மாதிரி போஸ் கொடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டாரான் அதுக்கப்புறமா ஃபோட்டோகிராஃபரும் ஆண்ட்ரியா அவர்கள் மட்டும்தான் அந்த ஷூட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க முடிஞ்சு வெளியில் வந்து ஆண்ட்ரியா அவர்கள் கேட்டிருந்திருக்காக ஏன் ஃபோட்டோஷூட் எடுக்கும்போது நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு மிஷின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்களை பதினைந்து நிமிடம் நிர்வாணமாக காட்டணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனால் எந்த மாதிரி ஆங்களில் காட்டணும் அப்படிங்கிறத நான் இன்னும் முடிவு பண்ணலை அதனால இப்போதைக்கு உங்களை ஃபோட்டோஷூட் மட்டும்தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காரு இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா இந்த படத்தோட கதையை கேட்ட உடனே ஆண்ட்ரியா அவர்கள் நிர்வாணமாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே முன்வந்ததாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு ஸோ விவோஸ் இதை பத்தின உங்களது கருத்துக்களையும் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்